கேபிட்டல் ஸ்டைலில் ரொமாலியை ரொட்டி வீட்டில் எப்படி செய்கிறதுங்கிறதே இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு நான் மைதா மாவு ஒரு கப் அளவு நிறைய எடுத்திருக்கேன், முக்கால் கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு போட்டு பால் வந்து முக்கால் கப் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கிறேன். ஃபைனலாக நெய் போட்டு நல்லா தடவி எல்லா பக்கம் தடவி மூடி வச்சிடறேன். இதை வந்து சின்ன சின்ன பாலாக ஒரு அரை மணி நேரம் உரைச்சதுக்கப்புறம் சின்ன சின்ன பாலாக குலோப் ஜாமுன் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி ரெண்டு பக்கமும் நல்லா மாவில் டிப் பண்ணி நடுவில் கொஞ்சம் எண்ணெய் வச்சு ரெண்டு உருண்டையும் ஒட்டுக்காக தேக்க போகிறேன். இது நம்ம மாவு எண்ணெய் இதெல்லாம் வைக்கிறங்காட்டி நம்ம ஹீட் பண்ணதுக்கப்புறம் பிரிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா மெல்லிசாக பேப்பர் மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிறேன். தோசைக்கல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ வந்து நல்லா பூரி மாதிரி உப்பி வரும் ரொட்டி. அப்போ வந்து நம்ம நல்லா வெந்து வேகிறதுக்கு டைம் கொடுக்கலாம். நல்லா வெந்து உப்பி வரும். இப்போ பாருங்கள் உப்பி வந்துருச்சு. இப்போ வந்து இது வந்து ரெண்டு ரொட்டி சேர்ந்து இருக்குது. இதை ஆற வச்சு நம்ம தனியாக பிரிச்செடுத்து நம்ம வந்து சாப்பிட வச்சிடலாம். பார்த்தீங்களா, இப்போ பிரித்தோம்னையும் ரெண்டு லேயர் வந்து தனித்தனியாக வந்துருச்சு. இதை முக்கோண ஷேஃபில் மடித்து வச்சோம்னா ஹோட்டல் ஸ்டைல் ரொமாலிய ரொட்டி வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பர்ஃபெக்டான மேட்ச்னால் அது பன்னீர் பட்டர் மசாலா. இந்த வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.